हरिः ओम् ओम् ऐं ह्रीं श्रीं श्रीमात्रे नमः। सालग्राम पंच उपचार पूजा। இந்த காணொளியில் மிக எளிமையாக பஞ்ச உபச்சார பூஜை செய்து சாலக்கிராமத்தை எப்படி வழிபடுவது என்பதை பார்ப்போம். பஞ்ச உபச்சார பூஜையில் சந்தனம், புஷ்பம், தூபம், தீபம் மற்றும் நைவேத்தியம் என்ற ஐந்து உபச்சாரங்கள் செய்யப்படுகின்றது. இந்த சிறிய விளக்கத்துடன் சாலக்கிராம பஞ்ச உபச்சார பூஜையை துவக்குவோம். முதலில் சிறிதளவு நல்லெண்ணெய் அல்லது சிறிதளவு நெய்யால் சாலக்கிராமத்திற்கு தைலஸ்நானம் செய்ய வேண்டும். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக தைலஸ்நானம் சமர்ப்பயாமி. சாலக்கிராமத்திற்கு அபிஷேகம் செய்யும் பொழுது கொடுக்கப்பட்டிருக்கும் மந்திரங்களில் ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டே அபிஷேகம் செய்வது மிகவும் நன்மை பயக்கும். தைலஸ்நானத்திற்கு பிறகு சந்தன குழம்பு திரவியத்தால் அபிஷேகம் செய்வோம். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக சந்தனாபிஷேகம் சமர்ப்பயாமி. ஒவ்வொரு சிறப்பு அபிஷேகத்திற்கு பிறகும் சந்தனம், குங்குமம் இட்டு தீபாராதனை செய்வது சிறப்பான அபிஷேக பலன்களை கொடுக்கும். அடுத்த அபிஷேகம் செய்வதற்கு முன்னால் ஒவ்வொரு முறையும் சுத்தமான நீரால் அபிஷேகம் செய்துவிட்டு அடுத்த சிறப்பு அபிஷேகத்தை துவக்க வேண்டும். சந்தன அபிஷேகத்திற்கு பிறகு மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்வோம். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக ஹரித்ரா திரவிய ஸ்நானம் சமர்ப்பயாமி. மஞ்சள் நீர் அபிஷேகத்திற்கு பிறகு பால் அபிஷேகம் செய்வோம். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக க்ஷீரஸ்நானம் சமர்ப்பயாமி.
பால் அபிஷேகத்திற்கு பிறகு சங்க தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்வோம். ஓம் பாஞ்சஜன்யாய வித்மகே பாவமானாய தீமஹி தன்னஷங்க பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மீநாராயணாய நமஹ. சங்க தீர்த்த அபிஷேகம் சமர்ப்பயாமி. சங்க தீர்த்த அபிஷேகத்திற்கு பிறகு சுத்தமான நீரில் சிறிது துளசி இலைகளை சேர்த்து அபிஷேகம் செய்யவும். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி. இந்த அபிஷேக தீர்த்தத்தை சிறிதளவு சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பூஜையின் முடிவில் இந்த தீர்த்தத்தை பிரசாதமாக 3 முறை குடித்து நமது தலைமேல் தெளித்துக் கொள்ள வேண்டும். எல்லா அபிஷேகங்களும் முடிந்த பின்பு சால கிராமத்தை தூய வஸ்திரத்தால் துடைக்கவும், பிறகு சந்தன குங்குமமிடவும், சால கிராமத்தின் இடதுபுறத்தில் ஒரு சங்கத்தை நீர் நிரப்பி ஸ்தாபனம் செய்து சங்கத்தை சந்தன குங்குமத்தால் அலங்கரிக்கவும். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக கந்தம் சமர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. பிறகு சால கிராமத்தையும் சங்கத்தையும் புஷ்பங்கள் மற்றும் துளசி இலைகளால் அலங்கரிக்கவும். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக துளசி பத்திரம் புஷ்பாணி சமர்ப்பயாமி. பிறகு வாசனாதி திரவிய தூபம் சால கிராமத்திற்கு காட்டவும். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக தூபம் ஆக்ராபயாமி. பிறகு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபாராதனை செய்யவும். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக தீபம் தரிசயாமி. தீபாராதனைக்கு பிறகு நைவேத்திய முத்திரைகளை காட்டி சால கிராமத்திற்கு நைவேத்தியம் செய்யவும். நைவேத்திய முத்திரைகளை நமது நைவேத்திய முத்திரைகள் வீடியோவின் மூலம் கற்றுக்கொள்ளுங்கள். நைவேத்தியம் செய்யும் பொழுது நைவேத்திய பாத்திரத்தை நிலத்தில் வைத்தே நைவேத்தியம் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக நைவேத்தியம் சமர்ப்பயாமி. நைவேத்தியத்திற்கு பிறகு சால கிராமத்தின் மந்திரத்தை ஜப விதி முறைப்படி முடிந்த அளவு 11 அல்லது 21 அல்லது 108
என்ற முறையில் ஜபியுங்கள். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமஹ. மந்திர ஜபம் கரிஷ்யாமி. மந்திர ஜபத்திற்கு துளசி மணி மாலை மிகவும் சிறந்தது. மந்திர ஜபத்திற்கு பிறகு கற்பூர ஆரத்தி செய்யுங்கள். ஓம் நமோ பகவதே விஷ்ணவே சாலக்ராம நிவாசினே சர்வாபீஷ்டபலப்பிரதாய சகலதுரித நிவாரிணே சாலக்ராமாய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மீ நாராயணாய நம. கற்பூர நீராஜனம் சந்தர்ஷயாமி. ஆரத்தி முடிந்தவுடன் கைகளை கற்பூர ஆரத்தியின் மேல் காட்டி லேசாக ஆரத்தியின் சூட்டை உணர்ந்து நமது உள்ளங்கைகளை நமது மூடிய கண்களின் மேல் ரக்ஷையாக வைக்கவும். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக ரக்ஷாம் தாரயாமி. தனியாக எடுத்து வைத்திருக்கும் அபிஷேக நீரை மூன்று முறை பிரசாதமாக பருக வேண்டும். சாலக்ராம அபிஷேக நீரை சிறிதளவு தலையின் மேல் தெளித்து கொள்ளவும். ஹரி ஓம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமஹ.